ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஹே டே அப்படிங்கிற ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்து போயிருந்தோம். ஆக்சுவலாக வந்துட்டு நாங்கள் வீடியோ எடுக்கிற ஐடியாலேயே வந்து போகல, ஏன்னா பயங்கர பசி. துணியெல்லாம் வந்துட்டு லாண்ட்ரி போட்டுட்டு சாப்பிட்றதுக்காக தான் வந்துட்டு போயிருந்தோம். ஆனால் அங்கே போனதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு வயல்வெளியில் சூப்பரான ஒரு இடமா இருந்துச்சு. ஸோ அதை உங்களுக்கும் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு வீடியோ எடுத்தோம். மூணு பேருக்குமே வந்துட்டு நல்ல பசியாக இருந்ததால் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஹோட்டல்லாம் ஃபுல்லாக வந்து சுற்றி காமிச்சோம். இந்த மாதிரி ஸ்பெஷலான ஒரு இடம் இருக்குது அப்படின்னா வந்துட்டு அங்கே சாப்பாடும் கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்கும். என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைட் ரைஸை வந்துட்டு ரைஸ் பெர்ரி அப்படிங்கிற ஒரு ரைஸில் தான் வந்து பண்ணியிருந்தாங்க. வாயில் வைக்கவே முடியல ஃபஸ்ட்டு, ஆனாலும் இருந்த பசிக்கு வேறு வழியே இல்லைன்னு சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டா சாப்பிட்டா கொஞ்சம் வந்துட்டு நமக்கும் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மனுஷன் காலையில எத்தனை மணிக்கு சாப்பிடுவான்? நான் 8 மணிக்கு சாப்பிடுவேன். நான் 12:30 மணிக்கு சாப்பிடுறேங்க. அப்ப மத்தியான சாப்பாடு 4:30 மணிக்கு, ராத்திரி விடிஞ்சிருங்க தூக்கம். அட, நீங்க வேற சாப்பிட்டியா போடுறோம்ல, அது சேவை கூப்பிடுறது ஒரே கோரசா இருக்குன்னா பாத்துங்களேன், அப்ப எப்படி தூக்குறது? இவ்வளவு கஷ்டமா? அதாங்க எனக்கு அப்ப இருந்து தலை சுத்திட்டே. ஹேடே காஃபி அண்ட் ஃபார்ம் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் ப்ளஸ் ஹோட்டலு ப்ளஸ் காஃபீஸ்லாம் இங்கே கிடைக்கிது. ஒரு ஃபார்ம் மாதிரியே, மினி ஃபார்ம் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. இயற்கையான முறையில் ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், காஃபி கொட்டைன்னு நினைக்கிறேன். காஃபி கொட்டை மாதிரி தான் இருக்குது. காகிதப்பூ இதுதான் மக்களே இந்த ஹோட்டல் காஃபி ப்ளஸ் ஃபார்ம். ஹேடேன்னா வக்கல், ஹேனா வக்கல் தானே தமிழில், வக்கல் நாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டல் பேர் வைக்கோல் நாள். இதுதான் இங்கே கிடைக்கிற ஃபுட்டு மெனு. காஃபீஸு, ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக்கு இதுமாதிரிலாம் கிடைக்கிது. இதுதான் ஹோட்டல், ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் ஆலமரத்தை எப்படி வச்சுருக்காங்கண்ணே. அப்படியே வந்து அவர் ஊஞ்சல் கொடுத்துருக்காங்க. அவன் உட்காந்து சாப்பிட்டுட்டு சும்மா மத மதன் இருந்தால் ஆடலாம் போல. அது மாதிரி மரத்தில் செஞ்சு மாட்டியிருக்காங்க. செடி கொடி இங்கே பார்த்தீங்கன்னா, வா முயல், எல்லா முயலும் தூங்கிக்கிட்டு இருக்கு சாப்பிட்டு. இங்கே வர்றவங்களுக்கு முயல் ஃப்ரீயாக கொடுப்பாங்களாம், வேணா எடுத்துகிட்டு போகலாமா. நம்ம எங்கே போய் இதை வளர்க்குறது? அதனால் அது இங்கே இருக்கட்டும் விட்டாச்சு. அப்புறம் முயலுக்கு புண்ணாக்கு வச்சுருக்காங்க பாருங்கள், புண்ணாக்கை சாப்பிட்டுருக்குங்க முயல். முயல் எடுத்துகிட்டு போக சொன்னாங்க, நாங்கள் வேண்டான்ற ஒரு ஹேபிட்டு. தண்ணி எங்கே கட்டி வச்சுருக்காங்க, மேலே இது மாதிரி போட்டிருக்காங்க ஷெட்டு மாதிரி. இது கேரட் சாப்பிட்ற முயல் போல், கேரட்டு முட்டை சாப்பிட்ற போல, அது புண்ணாங்க முட்டை சாப்பிட்ற முயல் போல. வா, பூனைக்குட்டி தூங்குதழகா. கேக்டஸ் வச்சுருக்காங்க, 50, 45 ரேஞ்ச், 35 ரேஞ்ச், விதவிதமாக கேக்டஸ் இருக்கு. கள்ளிச்செடி, தாய்லாண்டில் கள்ளிச்செடி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஃபேமஸ்ஸு. இந்த மாதிரி இடங்களில் வந்துட்டு நம்ம பாப்பாவுக்கும் பொறுமையாக வந்து சாப்பாடு ஊட்டி விட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ வந்து போர் அடிக்குது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணி கூட பாருங்கள். குழந்தைங்க தான் விளையாடுறதுக்கு குதிரை வச்சுருக்காங்க, குதிரை கால். ஒரு சின்ன வாட்டர் ஃபால் மாதிரி விட்டு அழகாக மீன்லாம் விட்டுருக்காங்க மக்களே. பெரிய ஃபார்ம் ஓனர் போல அவர். நல்லா கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பெட்டு பின்னாடி சாஞ்சிக்கிறதுக்கு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து இங்கே நீங்கள் வாயில் பார்த்து உட்காந்து இங்கே சாப்பிட்டுக்கலாம். மூங்கில் மரம், ஒரு சின்ன பாலம் அழகாக போகுது. இங்கே தண்ணியே இல்லை, ஓட மாதிரி இருக்கும் போல. தண்ணி இல்லை,
சம்மர்னால. இது செம்ம, எங்களுக்கு பிடிச்ச பாட்டே தான். செம்மையாக இருக்கு இந்த வயலுக்கு நடுவில். ஹேய், ஹலோ, ஹேய் புனாய், இங்கே போடுறாடே, டை டை டை. ரொம்ப சூப்பராக இருக்கு. ஒரு வைக்கோலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நஞ்சு தட்டி மாதிரி போட்டு கீழே சிமெண்ட்டில் நாலு சேர் போட்டு அழகாக போட்டிருக்காங்க. நம்ம ஊரெலாம் அது மாதிரிலாம் செம்மையாக ஆரம்பிக்கலாம். இந்த ஒன்று பீன் பேக் கொடுத்துருக்காங்க, உட்காரத்து கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு. கேம்ப் ஃபயரு கொளுத்தி விட்டு நைட்டு ஆட்டமா தேர் ஓட்டமாக டான்ஸ் போடலாம். வந்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள், கண்டிப்பாக ஒரு டான்ஸை போட்டு விட்டு போங்க எல்லோரும். அப்படியே வந்தீங்கன்னா வயல், சன் செட்டையும் பார்க்கலாம், சன்ரைஸையும் பார்க்கலாம். கப்புள்ஸாக வந்தால் ரெண்டு பேரும் ஊஞ்சல் ஜாலியாக பேசிக்கிட்டு சாப்பிட்டுட்டு ஆடிட்டு போகலாம். மக்களே அதுக்காக அந்த ஊஞ்சல் கொடுத்துருப்பாங்க போல். நாங்கள் விளாட்ல, ஏன்னா நாங்கள் ட்ரிப்புள்ஸாக இருக்கோமா, அதனால் இது பாருங்கள். வயலுக்கு நடுவில் இது மாதிரி ஒரு இடம், இது அவங்க தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுலேருந்து ரோடு மாதிரி போட்டு இப்படியே வந்து இப்படி வந்து இவங்க வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. இது எல்லாமே அவங்க தான் போல. இங்கே நைட்டில் லேம்ப்லாம் கொடுத்து செட்டிங் கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு பாண்டு மாதிரி இருக்குது, அங்கே வாத்துக்கள்லாம் நிறையா இருக்குது. ஓகே, சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப செம்மையாக இருக்குது நேரம். வர்றவங்களாம் நக்கெட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மாதிரி சாப்பிட்டு போகிறாங்க. நாங்கள் இன்னும் பாப்பாக்கு ஊட்டிக்கிட்டே இருக்கோம், அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க, ரிலாக்ஸ்டாக இருக்குது. எங்கடா பின்னாடி போனவங்களா ஆளையே காணுமே அப்படின்னு நினச்சிருப்பாங்க. நமக்கு வந்துட்டு இந்த இடம் கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருந்துச்சு. பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு நம்ம சாப்பிட வைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஊட்டி விட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸாக வந்து கிளம்பினோம். சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா, மற்றதெல்லாம் நல்லா இருந்துச்சு. பக்பூங் அப்படிங்கிற கீரை இருக்கு இல்லையா, அது இப்போ ரீசெண்டாக தான் வந்து நான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். நல்லா இருக்குது, அது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த இலையாக சாப்பிட்டு முடிச்சுட்டு பசியெலாம் வந்து கண்ட்ரோல் பண்ணியாச்சு. ஒரு கிராமத்துக்குள்ள வந்துட்டு இங்க பாரு, செடியெல்லாம் போட்டு எல்லாம் மூங்கிலேயே வந்துட்டு குடுவை மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. பாக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. இங்க வந்து நம்ம எந்த ஹோட்டல் போனாலுமே வந்துட்டு வைஃபை வந்து ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். அதோட பாஸ்வேர்டு எல்லாமே வந்து இங்க கொடுத்துருப்பாங்க. இது என்னது? மூங்கில்ல வந்து இது பண்ணி மனாவ் சோடா, இது பேர் மனாவ் சோடா, லெமன் சோடா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்து வந்தாச்சு. நீங்களுமே வந்து வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்துட்டு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை பாய்.